Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மீன் விருந்து அப்படின்ட்டு. அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அதே மாதிரி வெஜிடேரியன்ல செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம ஹெல்த்தியா வந்து முருங்கைக்கீரை போட்டு ஒரு சாம்பார் பண்ணலாம், நார்மலா லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு இருந்தோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மினியேச்சரில் செய்யும் போது ஜாலியாக இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம் வாங்க. குக்கர் எடுத்துட்டு அதில் பருப்பை கொட்டி நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கோங்க பருப்பு, அதில் நல்லா தேவையில்லாத டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ நல்லா கழுவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். கழுவி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அப்புறம் பெருங்காயத்தூள், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம். நம்ம அவிக்கிறதுனால இதை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டா ஒன்றும் இல்லை. தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா காய்கறிலாம் வேகும். க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுடுவோம். நம்ம வந்து பருப்பில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் சாம்பார் வந்து நம்ம முருங்கைக்கீரை போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது, அதை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு, அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்டி வச்சு தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஒரு சிலருக்கு சீரகம்லாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சீரகம் போட்டுக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த மாதிரி நீங்கள் போட்டு செய்யலாம். நம்ம சிம்பிளாக செய்கிறதுனால கடுகு மட்டும் போட்டுட்டு பூண்டு காஞ்ச மிளகாயெல்லாம் இடித்து அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் புளி கொஞ்சமாக, சாம்பாருக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டால் போதும், நிறையெல்லாம் வேண்டாம். புளி வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக தான். நல்லா கழுவி ஊற வச்சு கழுவி அதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புளி வந்து ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, சாம்பாருக்கு கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். அதை நல்லா கரைச்சிக்கோங்க புளியை. தண்ணியை ரொம்ப இது பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம அவிச்சு வச்ச அந்த பருப்பை எடுத்து சட்டியில் கொட்டிக்கலாம். அது வந்து நல்லா வெந்துச்சுன்னா ஓகே, சரியாக வேகலை அப்படின்னா ஒரு மத்த எடுத்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து நல்லா குழைய வைப்பாங்க, குழைய வச்சா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப குழைய வைக்க வேண்டாம். லைட்டாக குழைய வச்சு மத்தில் கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சி அது நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும் அந்த பருப்பு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம தாளிச்சு வச்ச இதில் வந்து ரொம்ப சத்தான முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் வந்து அயன் நிறைய இருக்கிறதுனால அதில் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த நம்ம கரைச்சி வச்ச பருப்பையும் கொட்டிட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த மசாலா எதுவும் சேர்க்கலை, மசாலா போடாமல் சாம்பார் வச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் ஊற்றிடலாம். மசாலா போடாமல் நம்ம வந்து மசாலா போடாமல் சாம்பார் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மசாலா போடாமலே சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து கூட்டாஞ்சோறுலாம் செய்யும் போது இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம இருக்கிற பொருளை வச்சு செய்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லார் வீட்டில் வந்து ஒரு பொருளாக எடுத்துகிட்டு வந்து செய்வாங்க, அது நல்லா ஜாலியாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் நிறைய பண்ணியிருக்கோம், குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட்டாஞ்சோறுலாம் செய்யும் போது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பாரை வந்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொறிச்சி வரணும், கொறிச்சி கொறிக்க விட்டு இறக்கிடலாம், சாம்பார் ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம வந்து சாம்பார் சாப்பாடு இருக்கும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி. ஸோ வந்து சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு மோஸ்ட்டாக நிறைய குட்டீஸ்க்கு வந்து காய்கறி அந்தளவுக்கு பிடிக்காது, ஆனால் உருளைக்கிழங்கு பிடிக்காத குட்டீஸ் இருக்கவே மாட்டாங்க. சிம்பிளாக செய்யணும்னா உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி அம்மாலாம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். சாம்பார் இறக்க வச்சுட்டு உருளைக்கிழங்கு செய்யலாம், அதையும் பார்த்துடலாம், வாங்க போகலாம். சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு சாம்பார். இந்த மாதிரி தான் கொதி வரணும், அதை இறக்கி வச்சிடலாம். உருளைக்கிழங்குக்கு கிடாவி வச்சு கிடாவி நல்லா காஞ்சி வரணும். காஞ்சி வரும்போது நம்ம எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கும் பெரிய மசாலாலாம் போட போகிறதில்ல, சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். அதையும் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சி வரும். கடுகு நல்லா பொரிஞ்சி வந்த உடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை அது கூட கொஞ்சம் பூண்டு நச்சு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே வறக்கிற பொருளில் வந்து பூண்டு வந்து நம்ம நச்சு போடும் போது ரொம்ப அது நம்ம ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். மீனுக்காக இருந்தாலும் சரி மற்ற காய்கறிக்காக இருந்தாலும் சரி, காய்கறி மோஸ்ட்டாக வந்து நம்ம பொட்டேட்டோ தான் வரப்போம், அதுக்கு போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து குட்டீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சமைக்கும் போது கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா வேகும். உப்பு போட்டுப்போம். உப்பு கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஏன்னா கலருக்காக நம்ம மஞ்சத்தூள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். உருளைக்கிழங்குல நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. அது வந்து தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் அது வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம், கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஒரு 5 மினிட்ஸில் அது வந்து நல்லா வெந்துடும். மூடி வச்சு பார்த்தா இந்த மாதிரி நல்லா வெந்த மாதிரி இருக்கும். அது கூட கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்து சும்மா காரத்துக்காக தான் அது சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனா உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாங்க ஜாலியாக சாப்பிட போகலாம். சாப்பாடு இருக்குது, சாம்பார் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. இந்த காம்பினேஷனில் லஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நான்வெஜ் போட்டிருந்தோம் மீன் விருந்துன்னு, அதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ, உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு ரொம்ப நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.